நண்பர்களே, நம்ம பலினோக்காரை வந்து இன்றைக்கி வாட்டர் வாஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி கலை வாட்டர் வாஷ்க்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வீடியோ போடுறேன், பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து வாட்டர் வாஷில் இன்டீரியர் கிளீனிங் தான் பண்ணுவாங்க. இன்றைக்கி வெறும் ப்ளோயிங் மட்டும் தான் பண்ணுறாங்க, ஏன்னா வேக்யூம் கிளீனிங் பண்ணல. காரணம் என்னென்னா, வண்டி ரொம்ப சுத்தமாக இருக்குது. காலையிலே நான் வீட்டில் வேக்யூம் கிளீனர் போட்டு சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டேன். ஏன்னா இன்றைக்கி வாட்டர் வாஷ் வர மாதிரி ஐடியா இல்லைங்க. இந்த சைடு வந்தோம், வேறு வேலையை வந்தோம், சரி கையோடு இதையும் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் வாஷ் கூட்டுட்டுனுங்க. அதனால் ஜஸ்ட் ப்ளோயிங் மட்டும் போட்டுட்டு இருக்கிற தூசியெல்லாம் க்ளீன் பண்ணுறாங்க. ஓகே, வண்டி வந்து அடுத்தது ஆட்டோமேட்டிக் வாஷ் பேக்குள்ளே போதுங்க. ஸோ பாருங்கள், ஸ்டெடியாக கொண்டு போனோம், ஏன்னா சென்டராக நிப்பாட்டணும் வண்டியை. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன தான் ஆட்டோமேட்டிக் வாஷ் பண்ணாலும் மேனுவல் வாஷ் பண்ணுவாங்க. அதேமாதிரி இன்ஜின் பே வந்து வாட்டர் வாஷ் பண்ணலாமான்னு கேட்டுட்டு தான் செய்வாங்க. ஏன்னா நம்ம வண்டி புது வண்டி அப்படிங்கிறதுனால நம்ம பண்ண சொல்லிடுறது ரொம்ப மைல்டாக தான் காமிப்பாங்க. ரொம்ப நேரம்லாம் காமிக்க மாட்டாங்க. அந்த தூசி மண் போகிற அளவுக்கு மட்டும்தான் காமிப்பாங்க. பண்ணிவிட்டு கையோட ஏர் ஸ்ப்ரே பிடிச்சிடுவாங்க. ஏன்னா உள்ளுக்கு எங்கேயும் தண்ணி நிற்கக்கூடாது, ஷார்ட் சர்க்கியூட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுனால ஏர் ப்ளோயிங் பண்ணிடுவாங்க. மைல்டாக பண்ணிட்டோம்னா அங்கே தண்ணி நிற்காதுங்க. ஸோ அடுத்தது மேனுவலாக ரைட் சைடில் ஒருத்தர், லெஃப்ட் சைடில் ஒருத்தர், இந்த பீடிங்கு, அண்டர் சேஸு, டயர் சைடு, இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா டர்ட் இருக்கும்னு கேட்டிங்களா. எப்பயுமே அங்கே இருக்கிறது வந்து பிசு பிசுப்பாக ஒட்டிக்கும். ஸோ அதனால் மேனுவலாக ஒரு தடவை வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு சோப்பிங் போடுவாங்க. மேனுவலாக சோப் அப்ளை பண்ணுவாங்க. பாருங்கள், ஃபுல்லாக அங்கெல்லாம் மண் ஏறி கிடக்குங்க. அடுத்தது சோப் அப்ளை பண்ணுறாங்க. ரெண்டு நாலு டயரு, அண்டர் சேஸுக்கு மேலே, அதுக்கப்புறம் பேக் சைடு, இதெல்லாம் ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கப்புறம் தான் ஆட்டோமேட்டிக் வாஷாக ஆன் பண்ணுவாங்க. பாருங்கள், உள்ளே அந்த டிஸ்க்கு அங்கெல்லாம் மண் ஏறி கிடக்குங்க. ஓகே, அடுத்து ஆன் பண்ண போகிறாங்க. பாருங்கள், சுவிட்ச் போடுறாரு. இது ஆட்டோமேட்டிக்காக அதை சென்ஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து அந்த சொல்யூஷனை வந்து கார் மேலே ஸ்ப்ளே பண்ணிடும். அதுக்கப்புறம் பாருங்கள், அந்த மைக்ரோ ஃபைபர் வந்து ஃபுல்லாக ரொட்டேட்டரி மோஷனில் ஃபுல்லாக வாஷ் பண்ணுதுங்க. பாருங்கள், க்ளீனாக பண்ணுங்க, ஸ்க்ராச்சஸ் ஒழுகாது. அண்டர் சேஸ் வாஷ் பண்ணுது பாருங்கள், எவ்வளோ ஃபோர்ஸாக தண்ணி அடிக்குது பாருங்கள். ஸோ வண்டியை வந்துங்க ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை வாட்டர் வாஷ் பண்ணிக்கிறது நல்லதுங்க. ரெகுலர் யூஸ் பண்ணுறவங்க, இந்த வண்டியை நான் டெய்லி எடுத்துகிறவனுங்க. ஆஃபீஸ் போகிறதுக்கு டெய்லி யூஸ் பண்ணுறதுனால ஃபுல்லாக இப்போ ரோடு போட்டுட்டுருக்குறாங்க நம்ம வீட்டுக்கும். அதாவது சித்தோடு ஈரோடு ரோடு வந்து ரொம்ப மோசமாக இருக்குங்க. ஏன்னா நான்கு வழிச்சாலை போடுறதுனால ஒரே தூசிங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நேற்றுக்கு வேறு மழை பெஞ்சுதுங்க, ஃபுல்லாக சேர் சகதி. அதனால் 15 நாளைக்கு ஒரு தடவை நான் ரெகுலராக இங்கே விட்டோணுங்க. ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா வாஷ் முடிஞ்சோடனே ஃபுல்லாக வந்து ஏரை வந்து ஃபோர்ஸாக ஸ்ப்ரே பண்ணுது. ஏன்னா அங்கே தண்ணி எங்கே நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏர் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணுதுங்க. ஓகே, வெறும் 7 நிமிஷம்தாங்க. 7 நிமிஷத்தில் இந்த வேலை நடந்துருங்க, அவ்வளோதான். நம்மளாம் வீட்டில் உட்காந்து பண்ணணும்னு நினச்சோம்னா 1.5 மணி நேரம், 2 மணி நேரம் ஆயிடுங்க. ஸ்பெசிஃபிக்காக மேனுவலாக வாஷ் பண்ணி துடைக்கணும்னா வீட்டில், அப்போ தான் வண்டி நீட்டாக இருக்குங்க. நம்ம உடம்பு எப்படி நீட்டாக சுத்தமாக ஆரோக்கியமாக வச்சுக்குவோமோ அதே மாதிரி நம்மள்ட்ட இருக்க வண்டியும் சுத்தமாக நீட்டாக ஆரோக்கியமாக வச்சுக்கணுங்க. பாருங்கள், வண்டி அடுத்தது ஆட்டோமேட்டிக் வாஷ் பேலேருந்து வெளியே வருதுங்க. வெளியே வந்தோன்னா அடுத்த ஒரு வண்டி ரெடியாக இருக்கும் அடுத்த வாஷ் அங்கே போகிறதுக்கு. வந்தோடனே ஸ்பீடாக இங்கே இருக்க ஊழியர்கள் வந்து அதை வந்து க்ளீன் பண்ணுறாங்க. பாருங்கள், ஒருத்தர் அவுட்டர் வந்து க்ளீன் பண்ணுறாரு, ஒருத்தர் இன்டீரியர் க்ளீன் பண்ணுறாரு, ஒருத்தர் கிளாஸ் க்ளீன் பண்ணுறாரு. அடுத்தது பாலிஷிங் போடுவாங்க, இன்டீரியர் பாலிஷிங், எக்ஸ்டீரியர் பாலிஷிங். இதெல்லாம் குயிக்காக நடக்கும், ஏன்னா அடுத்த 7வது நிமிஷத்தில் அடுத்த வண்டி வந்துடுங்க. பாருங்கள், மைக்ரோ ஃபைபர் கிளாத்தை வச்சு சுத்தமாக தொடச்சி எடுத்துருவாங்க நீட்டாக. வண்டி ஃபுல்லாக இன்டீரியர் ஃபுல்லாக சுத்தமாக க்ளீன் பண்ணிடுவாங்கன்னு வச்சுங்களேன். எனக்கு தெரிஞ்சு இங்கே ஒர்க் பண்ணுறவங்களாம் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாக இங்கே தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் நம்ம வண்டியை தெரியும், இதுக்கு முன்னாடி வச்சுருந்த வண்டியும் தெரியும்.
சுத்தமாக க்ளீன் பண்ணிடுவாங்க. பாருங்கள், பாலிஷிங் போடுறாங்க, டேஷ்போர்ட் பாலிஷு. பாலிஷ் போடலாமான்னு நம்மள்ட்ட கேட்டு தான் செய்வாங்க, ஏன்னா சில பேருக்கு பாலிஷ் பிடிக்காதுங்க. நம்ம வந்து பாலிஷ் போட சொல்லிடுறதுங்க, ஏன்னா வண்டி நீட்டாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. ஓகே, எக்ஸ்டீரியர் பாலிஷிங் போடுறாங்க. ஓகே, வண்டி சுத்தமாக எல்லா ஏரியாவும் தொடச்சிடுவாங்க பாலிஷ் போட்டுட்டு. ஓகே, எங்கேயா தண்ணி இருக்கான்னு பார்த்துட்டு அதையும் சுத்தமாக க்ளீன் பண்ணிடுவாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க தான் இந்த வாட்டர் வாஷ் வந்து க்ளீன் பண்ணுறவங்க. இவங்க கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாக இங்கே தான் ஒர்க் பண்ணுறாங்க, நல்லா ஒர்க் பண்ணுவாங்க பார்த்துக்குங்க. ஓகே, ஸோ ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். ஒரு செக்கப் மட்டும் பண்ணிக்கலாம், வண்டி எந்தளவுக்கு க்ளீனாக இருக்குதுன்னு பாருங்கள். பல 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 பலான் இருக்குது பாருங்கள், அந்தளவுக்கு நீட்டாக தொடச்சிட்டாங்க வண்டியை. தண்ணி எங்கேயுமே இருக்காதுன்னு வச்சுங்களேன், சுத்தமாக தொடச்சிடுவாங்க. அதனால் ஈரோடு மக்கள் வாட்டர் வாஷ் நான் ரெகுலராக ஒரு 5-6 வருஷமாக இங்கே பண்ணுறதுனால நல்லா பண்ணுறாங்க, காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்குது. அதானங்க நம்மளுக்கு வேணும், வாங்க. தேவைப்படுறவங்க இங்கே வாங்க. கலை டயர்ஸ் அலைன்மெண்ட்டு, ஆட்டோமேட்டிக் வாட்டர் வாஷ் எல்லாமே பண்ணுறாங்க.